இப்போ நிறைய ஞானிகள், இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம புத்தரை பார்த்தோம், ரமணர் எப்படி ஞானம் அடைஞ்சார்னு பார்த்தோம். இப்போ இன்றைக்கி வேறு சில ஞானிகள் எப்படி ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்கங்கிறதையும் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு நாலு ஞானிகளுடைய பேரை சொல்லுங்க. வேற யார்? சரி, வேற சரி. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் ஞானியா தெரியலையா? எங்கேயோ போய் தேடி பார்க்குறீங்களா? கொஞ்சம் பக்கத்தில் அப்படி இப்படி திரும்பி பாருங்க, எல்லாரும் ஞானிகளாக தான் உட்கார்ந்துருக்குறோம். அதாவது ஜெய கிருஷ்ணமூர்த்தி வந்து, ஏன்னா என்னை பொறுத்தளவில் ஜெய கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. இப்போ அவர் எப்படி ஞானம் அடைஞ்சார் நீ பார்த்தான்னு சொன்னால், அவர் வந்து ஒரு இந்தியாவில் உள்ளவர் தான். அவரை வந்து டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து அடாப்டட் சன் மாதிரி எடுத்து வளர்க்குறாங்க. அவரையும் அவருடைய பிரதர் நித்யான்னு சொல்லி ஒருத்தர், ரெண்டு பேரையும் எடுத்து வளர்க்குறாங்க. எதனாலன்னு சொன்னால், இவருடைய அந்த ஜெய கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு பெரிய ஆறா ஒளிவட்டம்லாம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கிடைக்குது. அப்போ இவர் பிற்காலத்தில் உலக போதகராக வருவாருங்கிற மாதிரி ஏதோ அவங்க அந்த தியோசாஃபியல் சொசைட்டிலேருந்து ஒரு ப்ரிடிக்ஷன் மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி இப்போ உலக போதகராக வர்றவருக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் நம்ம இதன் மூலமாக கொடுப்போம்னு சொல்லி அவரை எடுத்து வளர்க்குறாங்க. அப்போ அவருக்கு அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவருக்கு நிறைய ஆன்மீக பயிற்சி முயற்சிகள் எல்லாமே கொடுக்குறாங்க. இவரும் நிறைய பயிற்சிகள்லாம் பண்ணுறாரு. அந்த பயிற்சிகளோட விளைவாக நிறைய அனுபவங்கள் கிடைக்கு. சமாதி நிலை அனுபவங்களுக்கெல்லாம் போகிறாரு. சில சித்துகள் சக்திகள்லாம் வருது. நிறைய அவரை ஹீல் பண்ணி குணமாக்குறாரு, நோய்களை குணமாக்குறாரு. அந்த மாதிரிலாம் ஆற்றல் வருது. ஆனால் அவருக்கு அந்த ஞானம் கிடைக்கல. எல்லா விதமான அனுபவங்கள் கிடைச்சும் ஞானம் கிடைக்கல. ஞானத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த டைமில் அவர் அங்கே அந்த இடத்துல தியோசாஃபி சொசைட்டிக்காக இங்கே சென்னையில் ஒரு உலக அகில உலக மாநாடு ஒன்று நடக்குது. அப்போ அதில் கலந்துக்கிட்டுறதுக்காக எல்லாருமே அன்னி பெசன்ட்டு மற்ற எல்லோரும் இந்த முக்கியஸ்தர்கள் எல்லாருமே கலந்து கப்பலில் கிளம்பி வராங்க. இப்போ ஜெய கிருஷ்ணமூர்த்தியை பொறுத்த அளவில் அவருடைய பிரதர் நித்யா கூட வளர்ந்தவர். அவர் கொஞ்சம் உடல் சோவீனமாகி படுத்த படுக்கையாக இருக்கிறார். அப்போ எங்கள் ஜெய கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லணும்னா, நான் என்னுடைய பிரதரை பார்த்துக்கிட்டு நாங்கள் இருக்கிறேன், நீங்கள்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அவங்களும் இந்த மாதிரி தீர்க்க தரிசனத்தை கேட்குறாங்க. இப்படி இவர் ஜெய கிருஷ்ணமூர்த்தி கூட இருக்கத்தான் இருக்கணுமா, அல்லது அவரை கூட்டிகிட்டு போகலாமா, அவருடைய பிரதர் நல்லா குணமாகி வந்துடுவாரான்ற மாதிரி ஒரு அருள்வாக்கு கேட்குறாங்க. அப்போ அந்த அருள்வாக்கு கொடுக்குற அந்த தேவதையும் வந்து அருள்வாக்கு கொடுக்குது. என்ன சொல்லி கொடுக்குதுன்னு சொன்னால், கிருஷ்ணமூர்த்தி பிற்காலத்தில் உலக போதகராக வருவார். அவருக்கு 12 சீடர்கள் இருப்பாங்க. அதில் பிரதம சீடரே அவருடைய தம்பி நித்யா தான். அதனால் அவருக்கு ஒன்றும் ஆகாத அவர் குணமாகி வந்துடுவார். நீங்கள் கிருஷ்ணமூர்த்தியை தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம்ங்கிற மாதிரி அந்த தேவதை வந்து ஆர்வம் சொல்லிடு. அப்போ இவங்க எல்லாருமா சேர்ந்து கிளம்பி கப்பலில் போகிறாங்க. கப்பல் நடுக்கடலில் போயிட்டு இருக்கும் பொழுது இங்கேருந்து டலகிராம் வருது, அவருடைய பிரதர் சீரியஸ்னு சொல்லி டலகிராம் வருது. இப்போ ஒன்று கடைக்கு போகிறதா திரும்புகிறதா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் ரெண்டாவது டலகிராம் வருது, அவருடைய பிரதர் எக்ஸ்பைர்டுன்ட்டு வந்துடுது, அவர் இறந்து போயிட்டாருன்ட்டு வருது. அப்போ இவருக்கு வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுறாரு. என்னடா, ஒரு தெய்வமே நம்மளை வந்து கைவிட்டுட்டு தான், அப்படின்னாலும் ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டு தான்ங்கிற மாதிரி ஒரு குழம்பி போய் என்ன பண்ணன்னு தெரியாமல் ஒரு ரூமை பூட்டிட்டு உட்காந்துடுறாரு. இப்போ அவர் நினச்சான்னு சொன்னால் தியானம் பண்ணி அப்படியே சமாதி நிலைக்கு போய் உலகத்தையே மறந்து அவரால் இருக்க முடியும். ஆனால் அவர் அப்படியெல்லாம் இருக்கல. அவர் அந்த துக்கம் துயரத்தோடு அப்படியே உள்ள உட்காந்துருக்கிறார். அந்த ரூமில் இருந்து ஒரு ரெண்டு நாளாக இருந்துட்டு அப்புறம் வெளியே வர்றார். வெளியே வரும்போது ஞானியாக வர்றார். அப்போ என்ன நடந்தது? ஏன்னா அவர் வந்து ஏதோ ஒரு அனுபவத்தை நாடி அங்கே போகலை. அவருக்கு ஏற்பட்ட மன துயரத்தை அப்படியே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டார். நீங்கள் எதையாவது மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா அது அங்கே தங்கியிருக்காது. அது ஏன்னா அதனுடைய நேச்சரே வந்து ஒரு ஆறு தான். உங்கள் மனதினுடைய இயக்கமே ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி எல்லாமே அவர்கிட்ட இருந்து அதுவுமே ஓடிட்டுருது.
அப்போ அவர் என்னன்னா மரணம் கடந்த ஒன்றை நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரி அவர் வெளியே வர்றார். பிறகு அவர் அவருக்குள்ள டெர்மினாலஜியில் அவர் அதுக்கு விளக்கங்கள் நிறையா கொடுக்குறார். இப்போ இது வந்து அவருடைய இதுன்னு சொன்னால் அவருடைய பயிற்சி முயற்சிகள்லாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு பேக்ரவுண்டாக இருந்திருக்கு. ஆனால் கடைசியில் நான் கண்டுபிடிக்கும் போது என்னென்னு சொன்னால் எந்த ஒரு மனசை டிசைன் பண்ணி ஒரு நல்ல நிலையில் வச்சுக்கிட்டு இதான் ஞான நிலை இதான் அடைய வேண்டிய நிலைன்னு சொல்லிலாம் அப்படி ஒன்று கண்டுபிடிக்கலை. ஒருமை நம்ம இயற்கையான நிலையில் அங்கே நமக்கு வேலை இல்லைன்னுட்டு ஏதோ ஒரு வகையில் கண்டுபிடிக்கும் பொழுது அந்த இயற்கையான இயக்கத்தை அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க ஏதோ ஒரு வகையில். அதே மாதிரி இவர் அரவிந்தரை பற்றி தற்செயலாக நான் அரவிந்தரை பற்றி எனக்கு நிறையா ஒன்றும் தெரியாது. அவருடைய லைஃப்பை பற்றி ஏதோ ஒரு இதில் ஒரு ஆர்டிக்கிளில் படித்தேன். அப்போ அவர் தன்னுடைய ஞானம் அடைஞ்சதை பற்றி அவர் சொல்லியிருந்தார். நான் ஏதோ ஒரு குருநாதர்கிட்ட நிறைய பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணேன், நிறைய அனுபவங்கள்லாம் கிடச்சிது, தியானங்களில் என்னெல்லாமோ நிறைய பரவச நிலை கிடச்சிது, சமாதி நிலை கிடச்சிது, என்னெல்லாமோ அனுபவங்கள்லாம் கிடச்சிது. அதே மாதிரி நான் பிராணாயாமம் பண்ணினேன். அந்த பிராணாயாமம் பண்ணதனுடைய விளைவாக எனக்கு கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் கிடச்சிது. பிராணாயாமத்துக்கும் கவிதை எழுதுகிற ஆற்றலுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு அதெல்லாம் கிடச்சிதுன்னுட்டு சொல்லி போட்டிருந்தார். போட்டுட்டு ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு சொன்னால் எனக்கு இந்த மாதிரி அனுபவங்களெல்லாம் பார்த்து பார்த்து அது போர் அடித்து போச்சு, இதில் ஒன்றுமே இல்லைன்னுட்டு எனக்கு இது நமக்கு வேண்டியது இது இல்லைங்கிற எனக்கு முடிவுக்கு வந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதனால் ஒரு வருஷம் நான் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துருந்தேன். அப்படி சும்மா இருக்கிற நேரத்தில் என்ன அறியாமலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அப்போ அது என்ன மாற்றம்னு எனக்கே புரியலை. ஏன்னா நம்ம ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒரு மாற்றம் அடைஞ்சால் பரவாயில்ல, நான் ஒன்றும் பண்ணாமல் சும்மா தான் உட்காந்துருந்தேன், மாற்றம் ஏற்பட்டுட்டு. அப்போ அது என்ன மாற்றம்னு தெரியல. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு குருநாதரை தொடர்பு கொள்கிறாரு. ஐயா, நான் உங்கள் பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணினேன், ஆனால் இப்போ ஒரு வருஷம் நான் எதையுமே பண்ணலை, இப்போ நம்ம சும்மா தான் இருந்தேன், ஆனால் எனக்கு இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறார். அப்போ அவர் குருநாதர் என்ன சொன்னால் என்ன மாற்றம்னுட்டு கேட்குறாரு. அப்போ இவரும் தனக்கு நடந்ததெல்லாம் சொல்கிறார். சொன்னோடனா அவர் அந்த குருநாதர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போ நான் நீ அடைஞ்ச நிலையை நானே என்ன அடையலை, நீ எந்த நிலையை அடைஞ்ச அதே தான் நான் தேடி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஆனால் அது உனக்கு தானாகவே கிடச்சிருக்கு ங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அப்போ இவர் என்ன சொன்னால், அப்போ அந்த பராசக்தி தான் எனக்கு இதை கொடுத்துருக்குங்கிற மாதிரி முடிச்சுக்கிடுறாரு. ஏன்னா அங்கே வேறு ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் நடஞ்சது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்கள அறியாமலே அவங்களோட மனசை தூக்கி போட்டுடுறாங்க. போட்ட நிலையில் இந்த மனசு அதுவாக இயங்குது. அது வந்து எல்லா ஞானிகளுக்கும் பொருந்தும். இது ஒரு ஞானி ரெண்டு ஞானியில் மாதிரி யோகிகள் யோகங்களை சொல்கிறவங்க, தியானங்களை பண்ணி கொடுக்குறவங்க, அதெல்லாம் நிறையா பேர் இருக்கிறாங்க. நிறையா பாப்புலராக இருக்கக்கூடியவங்களாம் எத்தனை பேரும் இருக்கிறாங்க. அதெல்லாம் என்னன்னு சொன்னால், யோகாவில் வந்து அனுபவங்கள் கிடைக்கும், ஞானம் எந்த யோகாவிலையுமே கிடைக்காது. அதே மாதிரி ஒரு இங்கே நான் சேலத்துக்கு வந்த புதுசில் இங்கே ஒரு கேரளா சாமின்னுட்டு ஒருத்தர் கொஞ்சம் யங்ஸ்டர், அவரை பற்றி சொன்னாங்க. ஆனால் அவரை நேரில் பார்த்ததில்ல, அவரை பற்றி மற்றவங்க சொன்னதை கேள்விப்பட்டது தான். அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், பிராணாயாமம் பண்ணால் ஞானம் கிடச்சிரும்னு சொல்லி அவருக்கு யாரோ சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொன்னால், ஏதோ பிராணாயாமத்தை கற்றுக்கிட்டு அந்த பிராணாயாமத்தை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அடுத்தவங்கள்ட்ட தொந்தரவு இல்லாமல் நிம்மதியாக பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பாலடைஞ்ச கிணறு, தண்ணி இல்லாத கிணறு, அந்த கிணத்துக்குள்ளே உட்காந்து ரெண்டு வருஷம் அந்த பிராணாயாமத்தையே பண்ணிக்கிட்டே இருந்திருக்கார். பிறகு ரெண்டு வருஷம் ஆகியும் அவருக்கு ஞானம் கிடைச்ச மாதிரி தெரில. சரதானிட்டு உடனே கிணத்தை விட்டு வெளியே வந்துட்டார். அப்படியே ரிஷிகேஷ் போய் அங்கே எங்கெல்லாமோ ஆசிரமங்கள் அது வந்து என்னெல்லாமோ அலைஞ்சு பார்த்துருக்குறாரு. எல்லா இடங்கள்லையுமே என்னென்னு சொன்னால், ஏதாவது இந்த மாதிரி பயிற்சி முயற்சிகளை சொல்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய நிச்சயமாக எந்த பயிற்சி பண்ணாலும் ஏதாவது அனுபவம் கிடைக்கத்தான் செய்யும், ஆனால் அது ஞானம் கிடைக்காது. அப்போ அவர் கடைசியில் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னு சொன்னால், சரி நாம் நம்மளால் முடிஞ்ச முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்துட்டோம், ஞானம் கிடைக்கிற மாதிரி தெரில, நம்ம முயற்சியில் எந்த குறைபாடும் இல்லை, நம்ம சின்சியராக தான் பண்ணணும், எந்த குறையும் வைக்கல. இவ்வளவு சின்சியராக பண்ணியுமே ஞானம் கிடைக்கலன்னு சொன்னால் அப்புறம் இந்த வாழ்க்கையை நமக்கு எதுக்கு? வாழ்ந்தால் ஞானியாக வாழணும், இல்லைன்னா பேசாமல் செத்து போயிடுவோம். நிட்டு முடிவு பண்ணி ஒரு நல்ல மலை பாறை, நல்ல வெயில், அந்த மலை பாறையில் அப்படியே படுத்துட்டார். இப்படியே படுத்து இப்படியே செத்து போயிட வேண்டிய, உயிர் ஓட்ட வேண்டியதான்ட்டு எழும்பவே கூடாது, இப்படியே படுத்து செத்து போயிடணும் நிட்டு முடிவு பண்ணி இந்த மலை பாறையில் படுத்துட்டார். இப்போ அவருக்கு அங்கே என்ன வேலை இருக்கும் அவருக்கு? ஒரு வேலையும் இல்லை. ஏன்னா அவர் மரணத்தை மட்டும்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு.
அவர் எதிர்பார்த்ததுனால அவர் மனசு சும்மா இருக்குமா, மனசு ஏங்கிட்டு தான் இருக்கும். ஆனால் மனசை வந்து அப்போ நெறிப்படுத்தணுங்கிற எண்ணம் வராது. இந்த மனசு இப்படி இயங்குதா, இதை இப்போ கண்டு கண்ட்ரோல் பண்ணணுமே, இதை இப்படி இயங்கணும், இதை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது இல்லை, அதை சுதந்திரமாக இயங்க விட்டார் அவ்வளோதான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவரே நான் தெரிய வேண்டியதை தெரிஞ்சுக்கிட்டேன்னு எளிமை வந்துட்டார். இதே தான் மொத்தத்தில் என்ன சொன்னால், அந்த மனசை அதுவாக இயங்குறத கண்டுபிடிச்சிட்டாங்க அவ்வளோ. அதில் வந்து நமக்கு வேலையே இல்லைன்னுட்டு கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால், கஷ்டப்பட்டு என்னெல்லாமோ பண்ணி அடையணும் முயற்சி பண்ணி கிடைச்சி ஒரு வேலையும் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஞானம். அவ்வளோதான், நான் வேலை பண்ணினேன் அதை அடைஞ்சேன். ஏன்னா உலகியல் இதுங்கிறது அப்படி தான், உன்னை பண்ணினேன் செய்தேங்கிற மாதிரி நான் முயற்சி பண்ணினேன் அடைஞ்சேன்னு சொன்னால் அதில் ஒரு அது உலகியல் அம்சம் அது தான். ஒரு ஃபிசிக்கல் ஒரு லாஜிக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த ஆன்மீக லாஜிக் சைக்கலாஜிக்கல் லாஜிக் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் தான் கிடைக்குது. ஏதோ பண்ணி ஏதோ அடைகிறதுங்கிறது அங்கே ஆன்மீகத்துக்கு கம்ப்ளீட்டாக விரோதம் ஆகிப்போயிரு. அப்போ அங்கே வந்து இயற்கை தான் சரியாக இருக்கு. அப்போ ஞானம் லிபரேஷன் எல்லாமே இயற்கையை நம்ம ஏற்றுக்கிடணும், இயற்கையாக நடக்கணுங்கிற ஒரு கண்டுபிடிப்பு தான். இப்போ அந்த கேரளா சாமியை கடைசியில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், ஆனால் அவருக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டா கண்டுபிடிச்சிட்டாரு, ஆனால் அவருக்கு அது அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன மற்ற டீட்டெயில்ஸ் என்னங்கிறது தெரில. அதனால் அவர் என்ன சொல்லிகிட்டு இருந்தாருன்னு சொல்லி சொன்னால், நான் 2 வருஷம் அந்த கணத்துக்களை உட்காந்து பிராணாயமம் பண்ணதனுடைய விளைவாக எனக்கு இந்த ஞானம் கிடச்சிருக்குங்கிற மாதிரி அதை இதையும் கனெக்ட் பண்ணி நிறையவருக்கு அந்த பிராணாயமத்தை தான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி கடைசியாக வந்த செய்தி அதுதான். இது இந்த செய்தி வந்தே பல வருஷம் ஆகிப்போச்சு. அப்புறம் அவர் என்ன ஆனார் என்னங்கிறது ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் ஒன்றும் தெரில, நான் நேரிலையும் பார்த்ததில்ல. இப்படி எல்லா ஞானிகளை பொறுத்தளவுலையும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய முயற்சிகளெல்லாம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட அத்தனை முயற்சிகளும் கைவிட்ட நிலையில் அந்த இயற்கையே அவங்க இயற்கையான மனதினுடைய இயக்கத்தை புரிஞ்சுக்கிடுறாங்க. புரியும் பொழுது அது இவ்வளோதாங்கிற மாதிரி ஆகி போயிடுது. இதில் வேறு ஒன்றுமே விசேஷமான தன்மை ஒன்றுமே கிடையாது. இப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறோம்.